Hi students, welcome to Doubt Free Max. Chapter 2 la exercise 2.6 la 11th sum paakaporom. Idu very very important sum. Big question la kandipa kepaanga seringla. If s1 s2 s3 are the sums of n terms of m, sums of n terms of m, idu da vandu terms appdin solli solirukanga. Sum of terms, s nale sum of terms illaya. AP is enna nu koduthirukanga na, whose first terms are 1, 2, 3 up to m nu koduthirukanga. Whose common differences avangale koduthutanga 1, 3, 5 nu. Adhaadu s1 abindra first term vandu 1 la irundhu start aagum, adodi difference 1. Puridha? S1 indra term 1 la irundhu start aagum, adodi difference 1. Next s2 indrathu second series, adha sum of series. S2 indrathu 2 la irundhu start aagum, adodi term vandu 3, adhaadu difference vandu 3. S3 indrathu 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதோட டிஃபரன்ஸ் வந்து 5. புரிஞ்சுதா? இப்போ இதோடைய சீரிஸ் ஃபர்ஸ்ட் நான் எழுதி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படினா, இதோட டம்ஸ் வந்து எது வரைக்கும்னா 2m-1 வரைக்கும். 1 2 3 இதோட லாஸ்ட் டம் வந்து m னு சொல்லிருக்காங்க, அப் டு m வரைக்கும். காமன் டிஃபரன்சஸ் வந்து எது வரைக்கும்னா 2m-1 வரைக்கும் ரெஸ்பெக்டிவ்லி. Then show that enna ketirukanga na s1 plus s2 plus s3 inda oru oru term ay add panna adoda last term sm enna kedaikum na 1 by 2 into mn into mn plus 1 ipdi nama proof pannum seringla. Ipo first series idu onnu onnu oru oru sum of series idil irundhu start aagum 1 la irundhu seringla. Question nalla gavanikkanum. Ipo s1 abindrathu enna na 1 plus அதாவது ஃபர்ஸ்ட் டம் வந்து அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 1. அப்பனா 1 plus 2 plus 3 அப் டு எது வரைக்கும் அப்படின்றத n வரைக்கும், சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டம். அது மாதிரி நம்ம ஒரு ஒரு டேர்மையும் நம்ம கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இதோடைய ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, டிஃபரன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 1னு, டி வந்து 1, சரிங்களா? இப்போ இதுக்கு sn கண்டுபிடிக்கணும். sn ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். n by 2 into 2a plus n minus 1 into d. இப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா n by 2 அப்படியே வச்சுக்கலாம் into 2 into a வந்து 1 plus n minus 1 அப்படியே இருக்கும், d வந்து 1 நமக்கு ஈக்குவல் டு இப்போ n பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 பிளஸ் இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் n மைனஸ் 1 இன்ட்டு 1 1. இப்போ 2ல 1 போயிடுச்சுன்னா 1 இல்லையா? இப்போ n பை 2 இன்ட்டு n ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், n வேரியபிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பிளஸ் 1. இதுதான் s1. s1க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது S2 சீரீஸ் 2. S2க்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ S2க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய டிஃபரன்சஸ் என்ன? 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் டேர்முக்கு 2 தான் ஏ, 3 தான் அதோடைய டிஃபரன்ஸு. இப்போ இதை எடுத்து எழுதிடலாம். S2க்கு S2ஓட சீரீஸ் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் என்ன? 3. அப்போ 2 கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும், ப்ளஸ் 5 கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா 8. இந்த மாதிரி இதோடைய சீரீஸ் போகும். இப்போது இது n வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து 2, டிஃபரன்சஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், 3. புரிஞ்சுதா? இப்போது இதோடைய sn ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ வந்து 2, d 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. sn வந்து n பை 2 into 2a plus n minus 1 into d. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் s2 இல்லையா, n by 2 into 2 into a வந்து 2 plus n minus 1 அப்படியே இருக்கட்டும், d வந்து 3. இப்போ n by 2 into 2 2s are 4
plus இந்த 3-ய உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3n minus 1 into 3 minus 3 அப்படினு வரும் இப்போ n by 2 அப்படியே வச்சுக்கோங்க 4ல 3-ய மைனஸ் பண்ணீங்கன்னா 1 இப்போ 3n n டம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 4ல minus 3 போச்சுனா plus 1 னு வரும் இப்போ இதுதான் இந்த s2 இப்போ s2 ஓட சம் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் s3 கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் s3 கண்டுபிடிக்கணும் s3 ஓட சம் வந்து இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் டம் வந்து 3 னு சொல்லிருக்காங்க அதோட டிஃபரன்ஸ் என்ன 5 s3 க்கு ஃபர்ஸ்ட் டம் 3 ஸ்டார்ட் ஆகும் அப்ப அதுதான் a அதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து 5 இப்போ இத போட்றலாம் s3 கண்டுபிடிச்சிரலாம் s3 வந்து அதோட ஃபர்ஸ்ட் டம் வந்து 3 னு சொல்லிருக்காங்க காமன் டிஃபரன்ஸ் வந்து 5 னு சொல்லிருக்காங்க அப்ப 3 கூட 5 ஆட் பண்ணா 8 plus 8 கூட 5 ஆட் பண்ணா 13 plus up to n டம் வரைக்கும் இப்போ இதோட a வந்து 3 டிஃபரன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 5 னு சொல்லிட்டு இப்போ இத வந்து sn ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிரலாம் n/2 into 2a plus n minus 1 into d இப்போ n by 2 அப்படியே வச்சுக்கோங்க 2 into a வந்து 3 plus n minus 1 அப்படியே இருக்கட்டும் d வந்து 5 இப்போ n by 2 2 3 are 6 plus இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா 5n minus 1 into 5 5 னு வரும் இப்போ n by 2 into 6 ல 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 1 இப்போ 5n plus 1 அப்படினு கிடைக்கும் இது s3 க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ s1 s2 s3 இதோட சம் வந்து ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் இதோட சீரிஸ் தானே கேட்டிருக்காங்க நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா show that s1 plus s2 plus s3 அப் டு எது வரைக்கும்னா பிளஸ் எஸ் எம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஷோ தட் பண்ணுனா 1/2 இன்ட்டு எம்என் இன்ட்டு எம்என் பிளஸ் 1 இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் இப்போ இந்த ப்ரூஃப்க்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் எஸ் ஒன் பிளஸ் எஸ் டூ பிளஸ் எஸ் த்ரீ பிளஸ் அப் டு எஸ் எம் வரைக்கும் இப்போ எஸ் ஒன்னுக்கு நமக்கு என்ன கிடைச்சது இப்போ எஸ் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா n by 2 into n plus 1 அதை நம்ம எழுதிக்கலாம் எஸ் ஒன்னுக்கு n by 2 into n plus 1 கிடைச்சது தென் பிளஸ் இது எஸ் டூக்கு எஸ் டூக்கு வந்து n by 2 into 3n plus 1 தென் எஸ் த்ரீக்கு பிளஸ் எஸ் த்ரீயோட வேல்யூ n by 2 into 5n plus 1 இதுதான் நம்மளோட சீரீஸ் பிளஸ் அப் டு எஸ் எம் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இந்த சீரீஸ்க்கு நம்ம சம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடணும் இல்லையா இப்போ காமன் டிஃபரன்ஸ்க்கு வந்து டி டூ மைனஸ் டி ஒன் த டி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டி ஈக்குவல் டு டேர்ம் டூ என்ன என் பை டூ இன்டூ த்ரீ என் பிளஸ் ஒன் மைனஸ் டேர்ம் ஒன் என்ன என் பை டூ இன்டூ என் பிளஸ் ஒன் இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து என் பை டூ இருக்கு ஸோ அதை நான் என் பை டூவை வெளியில் எடுத்துடுறேன் இப்போ என் பை டூ வெளில வந்துச்சுன்னா த்ரீ என் பிளஸ் ஒன் மைனஸ் என் மைனஸ் ஒன்னு வரும் இப்போ இந்த மைனஸ் வந்து இது உள்ள மல்டிப்ளை ஆயிடும் அப்போ அது என் மைனஸ் ஆயிடும் ஒன்னு மைனஸ் ஆயிடும் இப்போ த்ரீ என் பிளஸ் ஒன் மைனஸ் என் மைனஸ் ஒன் புரியுதா என்ன சொல்றேன்னு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிடும் இந்த என் பை டூ நம்ம வெளில எடுத்துட்டோம் இது ரெண்டுத்துல இருந்தும் காமனா வெளில எடுத்துட்டோம் மீதி இருக்கிறதுலாம் நம்ம எடுத்து எழுதிடலாம் இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆயிடும் சரியா இப்போ த்ரீ என்ல ஒரு என் மைனஸ் பண்ணா டூ என் இருக்கும் இந்த ஒன்னும் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆயிடும் இப்ப என் பை டூ இன்ட்டு த்ரீ என்ல ஒரு என் மைனஸ் பண்ணா டூ என் அப்படின்னு ஆயிடும் இது டிஃபரன்ஸ் இப்போ இது டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது டி த்ரீ மைனஸ் டி டூ கண்டுபிடிக்கணும் டி த்ரீ மைனஸ் டி டூ என்ன டி த்ரீ வந்து என் பை டூ இன்ட்டு ஃபைவ் என் பிளஸ் ஒன் இப்போ இதில் டூவை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா வெறும் என் ஸ்கொயர் தான் இருக்கும்
d வந்து n ஸ்கொயர் கிடைச்சிருக்கு சரி இப்போ இதுல பாத்தீங்கன்னா n/2 term 3 வந்து 5n plus 1 5n plus 1 minus term 2 என்ன n/2 into 3n plus 1 இப்போ இதுலயும் நம்ம n/2 காமனா இருக்கதால வெல்ல எடுத்துறலாம் ரெண்டுத்துல இருந்தோம் இதோ இது வெல்ல எடுத்தாச்சு இப்போ இத 5n प्लस वन अब माइनस मल्टिप्ले पड़ीना थ्री एन माइनस वन माइनस माइनस थ्री एन माइनस वन आदमी प्लस वन माइनस वन कैंसल पड़ेल एन बाय टू इनटू फाइव एन थ्री एन माइनस पना टू एन वो इतल टू टू कैंसल आना एन इंटू एन एन स्क्वायर डीयून n ஸ்கொயர் அப்ப இதுவும் நமக்கு n ஸ்கொயர் னு கிடைச்சிருக்கு சோ இது ரெண்டும் சேமா இருக்கறதால இது வந்து என்ன அது ap அப்படினு சொல்லி ஃபார்ம் ஆகும் தேர்ஃபோர் இட் ஃபார்ம்ஸ் and ap இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இது நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா இத வந்து ப்ரூஃப் பண்ணனும் அப்ப இதுக்கு இதுதான் வருது அப்படினு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணனும் கவனிங்க இப்போ இத தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் s1 + s2 + s3 + up to sm வரைக்கும் half into mn into mn + 1 அப்படினு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணனும் இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டம் இதோட செகண்ட் டம் இதோட தேர்ட் டம் எது வரைக்கும் sm வரைக்கும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இதில இருந்து இதோட சம் கண்டுபிடிக்கணும் இதோட சம் தான இது கிடைக்கணும் நமக்கு இப்போ a வந்து ஃபர்ஸ்ட் டம் இல்லையா ஃபர்ஸ்ட் டம் இத ஃபர்ஸ்ட் டம் இது செகண்ட் டம் இது தேர்ட் டம் னு வெச்சுக்கணும் a equal to n by 2 into n plus 1 இது தான் ஃபர்ஸ்ட் டம் தான் a இப்போ இதோட டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா n ஸ்கொயர் அப்படிን டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம சம் பண்றதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாம் sn ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம் sn ஃபார்முலானா n by 2 into 2a plus n minus 1 into d இப்போ sn ஃபார்முலா இது நம்ம sm தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா சோ என்ன பண்ணோம் இங்க n இருக்க இடத்துல எல்லாம் நம்ம m னு சப்ஸ்டிட் பண்ணோம் இதுலயும் இதுலயும் நம்ம m னு சப்ஸ்டிட் பண்ணோம் சோ m / 2 into 2 into a இருக்க இடத்துல நம்ம a ஓட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் n / 2 into n plus 1 இது a ஓட வேல்யூ பிளஸ் n minus 1 பதிலா நம்ம என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் m minus 1 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணோம் into d என்ன n ஸ்கொயர் இப்போ இந்த 2 2 கேன்சல் பண்ணிரலாம் இதுல இருந்து இதுல ரெண்டுத்துல இருந்து இது ஒரு டம் இது ஒரு டம் இதுல ரெண்டுத்துலயே என்ன காமனா இருக்குனா n காமனா இருக்கு இல்லையா இப்ப இது ஒரு n இது ஒரு n ஸ்கொயர் னு இருக்கு அப்ப இதுல இருந்து இருக்கிற n ன வெல்ல எடுத்துறலாம் இதுல இருந்து ஒரு n ன நம்ம வெல்ல எடுத்துறலாம் சோ m n divided by 2 அப்படினு சொல்லி வெல்ல எடுத்துறலாம் n வெல்ல எடுத்தாச்சு 2 2 கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இதுல என்ன இருக்கும் n plus 1 மட்டும் இருக்கும் n plus 1 போட்டுக்கோங்க plus இந்த m யா n வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனா இதுல ஒரு n தான் இருக்கு அப்ப n into m mn னு வரும் minus ஒரு n னு இருக்கும் இப்போ இதுல பிளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிடும் 1 பிளஸ் mn மட்டும் இருக்கும் சோ mn / 2 into mn plus 1 நான் வந்து வேரியபிள் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் கான்ஸ்டன்ட் லாஸ்டா எழுதணும்ன்றதால இப்படி எழுதிருக்கேன் சரிங்களா போ sm equal to இது கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது half into mn into mn plus 1 அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம் நமக்கு கிடைச்சிருச்சா அதுதான் இங்க கிடைச்சிருக்கு 1/2 into mn இப்படி போட்டாலும் ஒண்ணுதான் mn / 2 அப்படினு சொல்லி போட்டாலும் ஒண்ணுதான் mn plus 1 போ sm உடைய வேல்யூ இது ப்ரூஃப் பண்ணியாச்சு சோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू